ஆளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துக்கு மேல அது ஒரு சினிமாவுக்கு கூட்டிட்டு போனதுண்டா, ஒரு டிராமாவுக்கு கூட்டிட்டு போனதுண்டா, ஒரு கச்சேரிக்கு கூட்டிட்டு போனதுண்டா. சரி அது போட்டு விடுங்க. காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனா கூட விக்கிற வாம்பல அதனால போக கூடாதுன்னு சொல்றீங்க. ஏன் என்ன இப்படி ஜெயில போட்டு அடைச்சு வைக்கிறீங்க? காலம் கட்டு கிடக்குது. நீ என்ன சொல்றீங்க? பேப்பரை பாக்கல, ஜெயில போட்டா கூட இன்னொருத்தன் பொண்டாட்டி இன்னொருத்தன் தள்ளிட்டு போயிடுறான். எவனோ எவளையோ தள்ளிட்டு போட்டு நமக்கு என்னங்க? ஜாக்கெட் தைக்கிறதுக்கு டெய்லரை கூட்டிட்டு வர சொன்னேனே, என்னாச்சு? ஊரு பூரா தேடி பார்த்தேன், ஒரு பொம்பளை டெய்லர் கூட கிடைக்கல. கடைசியில ஒரு பொம்பளை டெய்லர் கிடைச்சாங்க. கூட்டிட்டு வர வேண்டியது. வயசு 80, அந்த அம்மா டேப்ப புடிச்சு அளந்தா எல்லாமே ஆடுது. உனக்கு ஜாக்கெட் அளவெடுத்து எனக்கு ஜிப்பாவா தைச்சிச்சா? அப்புறம் நான் எப்பதான் ஜாக்கெட் தைச்சுக்கிறது? வேற வழி இல்லாம ஒரு ஆம்பளை டெய்லரை வர சொல்லிருக்கேன். ஐயா வந்துட்டான். பிச்சைக்கார டெய்லர் மாதிரி இருக்கா? ஆரம்பமே குரல் சரியில்லை முதேவி. கையில டேப்பு சரி, கழுத்துல என்ன கத்திரி? மிஷின் எங்க? ரோட்ல. ஓ, நடமாடும் டெய்லர். ஐயா ஜாக்கெட் தைக்கணும்னு சொன்னீங்களே, யாருக்கு? எனக்கா? இங்கேயா? வாமா, கரெக்டா அளவு எடுக்கணும். கைய காட்டு. தொட்டெல்லாம் அளவு எடுக்க கூடாது. ஏங்க தொடாம எப்படிங்க அளவு எடுக்க முடியும்? அப்போ ஒண்ணு செய்யுங்க, ஒரு பழைய ஜாக்கெட் இருந்தா கொடுங்க. என் ஜாக்கெட் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்ன தச்சது, இப்ப நான் குண்டாயிட்டேன். இங்க குண்டானதுக்கு காரணமே நான் தான். பின்ன நானா? பாத்தியா, ஆம்பளைகளோட நெருங்கி பழகக்கூடாது. நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சா? யோ, சீக்கிரம் அளவெடுத்துட்டு போயா. என்னங்க நீங்க, தொட்டு அளவெடுக்க கூடாதுங்கிறீங்க, பழைய ஜாக்கெட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எப்படிங்க அளவெடுக்க முடியும்? அங்க பாரு அளவெடியா. கைய தூக்குங்கம்மா. 9. யாரு கை அளவுங்க? திரும்புங்க. என்னங்க டச் பண்ண கூடாது, தொலைச்சிரு தொலைச்சு. என்னங்க நீங்க நேரில் கூட தொடக்கூடாதுங்கிறீங்க, பின்ன எப்படிங்க அளவு எடுக்க முடியும்? திரும்புமா. என்னங்க பிளாட்டா இருக்கு? ஆமா, இந்த பிளாட்டை வாங்குறதுக்கு நான் எத்தனை லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கேன்? நான் உங்க வீட்டை சொல்லலீங்க, உங்க வீட்டுக்காரிய சொல்றேன். அது பிளாட்டா தான் இருக்கும், நீ தச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? இத பாருங்க, தச்சு எடுத்துட்டு வருவேன், அதுக்கப்புறம் அது குறையுது இது குறையுதுன்னு சொல்லக்கூடாது. எது குறைஞ்சாலும் நாங்க பாத்துக்குவோம், நீங்க போங்க. எங்க பின்னாலதான் பூட்டீங்க? முன்னாலேயுமா பூட்டனா? முன்னால பூட்டுறது மட்டும் இல்ல, இங்க பாத்தியா என்னது புளி பூட்ட போட்டு புளிய வச்சு சீல் வச்சுட்டு தான் போறேன். சீல் எல்லாம் எதுக்குங்க போடுறீங்க? போட்டு புட்டிய பூட்டி புட்டு சீல் வைக்கிறது இல்லையா, அதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்துதானே திறக்கிறாங்க. அதே மாதிரி இந்த புட்டுக்கு இந்த கேண்டிடேட் வந்துதான் திறக்கணும். இல்லன்னா கள்ள ஓட்டு போடுறது மாதிரி எவனாவது வந்து கம்பிய கிம்பிய போட்டு நம்பி உள்ள போய் வந்து என்னங்க? அப்படி நடக்காது, இருந்தாலும் ஒரு சந்தேகம் தான். முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டாமா? ரயில் வர்றதுக்கு முன்னால கேட்ட புட்டுறது இல்லையா, அதே மாதிரி உன்னை உள்ள தள்ளி இந்த கேட்டை பூட்டி இதையும் பூட்டி சீல் வச்சுட்டேன். ஒண்ணு நடக்காது. பாரு உள்ள பாரு. தாக்கிட்டு தாக்கிட்டுடா. இவர் ஏன் பூட்டு மேல புளி வச்சு அடைச்சிட்டு போறாரு? பக்கத்து வீடியோ பாத்துட்டு இருந்தா பொழப்பு ஓடிடுமா? சாம்பார் வைக்கணும், புளி வேணும்னு கேட்டனே, என்ன ஆச்சு? இதையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. புளி புளி தீவதனமும் நீ விழியும் கண்டு ஐயோ பூட்டருக்கு புளிய காணாமே. அடியே அடியே அடியே, ஏங்க இப்படி கத்துறீங்க? கட்ட வச்சிட்டியே, பூட்ட இருந்த புளிய காணாமே. சாவிதான் உங்ககிட்ட இருக்குல்ல. சாவி என்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? புளிய காணாமடி, எவனாவது கம்பிய கம்பிய போட்டு நம்பிட்டானே. ஏங்க இப்படி அநியாயமா சந்தேகப்படுறீங்க? வெயில்ல புளி கரைஞ்சு போயிருக்கோம் அப்படிங்கிற? ஆமாங்கிற. இல்ல இருந்தாலும் ஒரு சந்தேகம். ஐயோ, இந்த புளியில அஞ்சாறு நாளைக்கு சாம்பாரே வைக்கலாம், சந்தேகத்தை கொண்டு போய் வைக்கிறீங்களே. சந்தேகம் சந்தேகம் தான். அன்னைக்கு கொஞ்சம் புளி வச்சேன், வெயில்ல உருகி இருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு இவ்வளவு வச்சிருக்கேன், எப்படி உருகுதுன்னு பாக்கலாம். உள்ள போடி. Bum, 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 bum,
பரவாயில்லையே, ஒரு மாசத்துக்கு புளி குழம்பா வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இவன் கும்பிடுறான் இருக்கேன். மறுபடியும் புளிய காணா, அதே புட்டுதான் இருக்கு. ஐயோ, சம்திங் ராங். ஓ அடியே, ஐயோ ஐயோ ஐயோ, அங்க புளிய காணா, இங்க பூ உதிர்ந்திருக்கு. ஐயோ, இதுல ஏதோ மர்மம் அடங்கி இருக்கு. சொன்னா கேளுங்க. சொன்னா கேக்குற விஷயமா அது? நார் நாரா நாறி போச்சு. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப ஒண்ணும் நடக்கலங்க. அப்பவே நடந்துருச்சா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. புளிய புடிக்கிறேன். காட்டு புளிய. பூட்டு புளிய. இந்த பூட்ட திறந்த சாவி புளிக்கும், புளிக்கிற சாவியை நான் புடிக்கிறேன். கொஞ்சம் குடுக்கறீங்க? புளிக்கல. சாவி எங்கயாவது புளிக்குமா? புளிக்கணும், ஆனா இது புளிக்கல. நிச்சயமா இது புளிக்காது. போன காரியம் என்னாச்சு? புளிக்கல. புளிக்காதே. உனக்கு என்ன? இவளுக்கு தெரிஞ்சுதான் திறந்தாங்களா, தெரியாமலே திறந்தாங்களா? ஒன்னும் புரியல. இந்தாங்கம்மா, இந்த கடைசாவியை உங்க வீட்டுக்காரர் குடுக்க சொன்னாரு. அவரு அவசரமா வெளியே போறாரா? அந்த சாவியை கொஞ்சம் குடுக்கறீங்களா? உங்க வீட்டுக்காரர் சாவியை கொஞ்சம் குடுங்க. காசு பணத்தைய கேக்குறாரு, சாவியை தானே கேக்குறாரு, குடுங்களேன். சிவாரசுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஏன் திரும்பி நிக்கிறீங்க? இத நீங்க பாக்க கூடாது. உங்க வீட்டுக்கார சாவி புளிக்கல. என்கிட்ட ஒரு சாவி இருக்கு. என்ன சாவி? என் பையனோட சைக்கிள் சாவி. அது சரியா வராது. சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், இது ஆணவ சிரிப்பு. அண்ணிட்ட சாவியை கொடுத்து ரெண்டு சர்பத் பாட்டில் வாங்கிக்கோ. நில்லுங்க. அந்த சாவியை கொஞ்சம் குடுக்கறீங்களா? எங்கிட்ட வர்றவங்க எல்லாம் இது வரைக்கும் சர்பத் தான் கேட்டிருக்காங்க. நீங்க சாவியை கேட்கறீங்க. அதுல ஒரு விஷயம் இருக்கு, கொடுங்க. இந்தாங்க, ஆசைப்படுறீங்க. ஐயோ, புளிச்சிருச்சு புளிச்சிருச்சு. சாவியை எச்ச பண்ணாதீங்க. என் குடும்பத்தையே எச்ச பண்ணிட்டியே. சாவியை எச்ச பண்றதா பெரிய விஷயம்? அட பாவி, சர்ப்பத்து வியாபாரம் பண்ண வந்த நீ என் வீட்டுக்குள்ள சர்ப்பமா வந்துட்டியே. உங்க வீட்டையே நான் பார்த்ததில்லையே. பூட்டையே பார்த்துட்டியே. இது ஒண்ணு போலாதா? ஒண்ணு இவர்தான் சொல்ல மாட்டார். நீ வாய் திறந்து சொல்லையா? இவன் என்ன பண்ணான் தெரியுமா? என் பொண்டாட்டிய பாதுகாக்கிறதுக்காக வீட்டை பூட்டி பூட்டு மேல புளிய வச்சுட்டு போனேன். இவன் டெய்லி திறந்து என்னென்னமோ பண்ணிருக்கானே. என்னது வந்துகிட்டே இருக்கு? பிடியா பிடியா புளிய அவர் எடுக்கலையா? நான் தான் எடுத்தேன். அட பாவி, பக்கத்து வீட்டிலே இருந்து பூட்டை திறந்திருக்கியா? உன்ன பூட்டு மேல தேவையில்லாம புளி இருந்துச்சு. வீட்டுக்கு எடுத்துட்டு போனா குழம்பு வைக்கலாமேனு நான் தாயா எடுத்துட்டு போனேன் தினசரி. அப்படியா? ஏமாலி வச்சுட்டு போயிட்டேன், புத்திசாலி எடுத்துட்டு போயிட்டேன். பாத்தீங்களா, பொம்பளை பேர சந்தேகப்பட்டதுனால தெருவே கூடி போச்சு. சந்தேகம் எவ்வளவு பெரிய வியாதிங்கிறது இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? உங்களை ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டு பூட்டு மேல புளிய வச்சு அடைக்க போறேன். இது என்ன அநியாயம்? என்னங்க ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? கரெக்ட். சந்தேகங்கிறது ஆம்பளைக்கும் வரக்கூடாது, பொம்பளைக்கும் வரக்கூடாது.